நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் விஜயானந்தர்கள் மறைஞ்சிட்டாரு ஆனாலும் கூட அவர் பீக்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நடிகர் சங்கம் ஏகப்பட்ட கோடி கடன் இருந்தது அந்த கடனை எல்லாத்தையும் கமல் ரஜினி இது மாதிரியான மிகச்சிறந்த மிகப்பெரிய நடிகர்களையும் மற்ற நடிகர்களையும் பூட்டிகிட்டு போய் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த நிறைய வசூல் உருவாகி அந்த வசூல் மூலம் நடிகர் சங்க கட்டடத்தை வந்து ஒரு மிகப்பெரிய உள்ள பராமரிக்க ஆச்சார் குறிப்பாக கடனை அடைச்சிட்டாரு கடனை அடைச்சி பார்த்தீங்கன்னா சில பல கோடிகளை வைப்பு நிதியாக வச்சு போயிட்டாரு ஆனாலும் கூட அடுத்தடுத்து வந்தவங்க யாருமே பெருசாக அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை குறிப்பாக நடிகர் சங்கத்துக்குன்னு ஒரு கட்டடம் வேணும்னு புதுசாக ஆட்சிக்கு வந்த நம்ம விஷாலர்களும் கார்த்திகர்களும் பார்த்தீங்கன்னா அதை வந்து சபதமாக எடுத்தாங்க இன்னும் சொல்லப்போனால் விஷாலர்கள் நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் என் கல்யாணம் அப்படின்னு சொன்னார் அது சொல்லி கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரையும் கட்டணம் கட்டினப்பாடு இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு பாதி கட்டிட்டு அப்படியே விட்டுருக்காங்க அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த நடிகர் சங்க கட்டடத்தை வந்து கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முனைப்பில் இறங்கியிருக்காங்க நடிகர் சங்கத்தை சேர்ந்த விஷால் கார்த்தி நாசர் எல்லாருமே இப்போது ஏற்கனவே உதயநிதிசாமிகள் நடிகர் சங்க கட்டணம் கட்டுறதுக்காக ஒரு கோடியை வந்து கொடுத்து உதவியிருக்காரு இப்போது அப்புறம் பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் இந்த நடிகர் சங்க கட்டட பணிக்காக ஒரு கோடி நிதியை வழங்கியிருக்காரு தென்னிந்திய நடிகர் சங்க அறக்கட்டளை உறுப்பினரும் மூத்த நடிகருமான கமலஹாசன் ஒரு கோடிக்கான காசோலையை நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்தி துணைத்தலைவர் பூச்சி முருகன் ஆகியோர்களும் வழங்கினார் அப்படிங்கிறத வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ கமலோட இந்த நிதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடிகர் சங்க கட்டடம் உருவாகமா இல்லையா அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள்